சென்னையில் வீடு புகுந்து 100 சிலிண்டருக்கு மேல் திருடிய ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை எம்ஜிஆர் நகர், கே கே நகர், அசோக் நகர், வளசரவாக்கம், போரூர் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் இருந்து சிலிண்டர்கள் தொடர்ச்சியாக திருடப்படுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வந்தது. கேபிள் ஆபரேட்டர் போல் வரும் நபர்கள் வீட்டில் இருப்பவர்களின் கவனத்தை திசை திருப்பி சிலிண்டர்களை திருடிக்கொண்டு தப்பிச் செல்வதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எம்ஜிஆர் நகர் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். சிலிண்டர் திருட்டு நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் இளைஞர் ஒருவர் சிலிண்டருடன் இருசக்கர வாகனத்தில் செல்வது தெரியவந்தது. இதன் அடிப்படையில் புதுச்சேரியை சேர்ந்த அசோக் குமார் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 20க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களையும் இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.